ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வேறு லெவலான ஒரு ஏர்ட்ராப்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஏர்ட்ராப்பில் ஜாயின் பண்ணக்கூடிய எல்லோருமே ஏர்ன் பண்ணிக்க முடியும், எல்லோருக்குமே அமௌண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏர்ட்ராப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸை ரெஃபரல் பண்ணால் கூட உங்களுக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க. இந்த ஒரு ஏர்ட்ராப்பை யாருமே மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க, எல்லோருமே ஜாயின் பண்ணுங்கள். இந்த ஏர்ட்ராப் முடிகிறதுக்கு இன்னும் 24 hours மட்டும்தான் டைம் இருக்குது. ஸோ யாருமே மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க, எல்லோராலையும் இந்த ஒரு ஏர்ட்ராப்பில் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த ஏர்ட்ராப்பில் நமக்கு கொடுக்கக்கூடிய காயின் ஆல்ரெடி மார்க்கெட் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஏர்ட்ராப்பில் வின்னர் லிஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி நமக்கு அமௌண்ட் கொடுத்த அடுத்த செகண்டே நம்ம காயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ரொம்ப ட்ரஸ்டடான ஒரு ஏர்ட்ராப், யாருமே மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த ஏர்ட்ராப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கொடுத்துருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம சேனலில் படக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலைன்னா உடனே எல்லோருமே ஜாயின் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனலில் எல்லா விதமான ஏர்னிங் அப்டேட்டுமே கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஏதாவது ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷன் புதுசாக வந்துச்சுன்னா அதோட லிங்க், பேமெண்ட் ப்ரூஃப், எல்லா விதமான அப்டேட்டுமே கொடுத்துக்கிட்டே இருப்போம். அது மூலமாக நீங்கள் அதிகமான அமௌண்ட்டு ஏர்ன் பண்ணிக்க முடியும். நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எல்லோருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான ஏர்ட்ராப்பை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க ஏர்ட்ராப் மார்ச் 2 முடியுது. மார்ச் 2 ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் யாராலையும் ஜாயின் பண்ண முடியாது. இந்த ஏர்ட்ராப்பில் ஜாயின் பண்ணக்கூடிய எல்லோருக்குமே 500 டோக்கன் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெஃபரல் பண்ணக்கூடிய ஒரு ரெஃபரலுக்குமே நமக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபரல் பண்ணிங்கன்னா 500 டோக்கன் கொடுப்பாங்க. இதுவே 5 ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபரல் பண்ணிங்கன்னா 2500 டோக்கன் கொடுப்பாங்க. 20 ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபரல் பண்ணிங்கன்னா 10,000 டோக்கன் கொடுப்பாங்க. 50 ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபரல் பண்ணிங்கன்னா 25,000 டோக்கன் கொடுப்பாங்க. 100 ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபரல் பண்ணிங்கன்னா 50,000 டோக்கன் கொடுப்பாங்க. இந்த ஏர்ட்ராப்பில் நமக்கு கொடுக்கக்கூடிய காயின் ஆல்ரெடி மார்க்கெட்டில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு காயினோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 16 பைசா. இந்த 16 பைசா இன்னையோட ரேட்டு தான். நேத்தோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 30 பைசாவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நேத்தோட இன்னைக்கு ரேட் வந்து குறைஞ்சி போச்சு. இந்த காயினோட ரேட்டு இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள 50 பைசா கிட்ட இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ யாருமே பயப்பட வேணாம். நமக்கு அமௌண்ட் கொடுக்கும்போது இந்த காயினோட ரேட்டு அதிகமாக தான் இருக்கும், நமக்கு அதிகமான அமௌண்ட் வந்து கிடைக்கும். இன்னைக்கு ரேட்டு படி பார்த்தோம் அப்படின்னா சைனப் பண்ணசாவே நமக்கு 84 ரூபா கொடுக்குறாங்க. அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டா 500 டோக்கன் கொடுப்பாங்க. இன்னையோட ரேட்டு படி நமக்கு 84 ரூபா கிடைக்கும். நேத்தோட ரேட்டு படி பார்த்தா 150 ரூபாய் கிட்ட வந்து கிடைச்சிருக்கும். இதுவே நீங்கள் 5 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெஃபரல் பண்ணிங்கன்னா 2500 டோக்கன் வந்து கொடுப்பாங்க. அதோட ரேட்டு இன்னையோட ரேட்டு படி பார்த்தா 423 ரூபா வந்து கிடைக்கும். நேத்தோட ரேட்டு படி பார்த்தா 800 ரூபாய் கிட்ட உங்களுக்கு கிடைச்சிருக்கும். காயினோட ரேட்டை பொறுத்து தான் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்து இருக்குது. காயினோட ரேட்டு எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ நம்மளோட ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்றைக்கி ஒரு காயினோட ரேட்டு 16 பைசா இருக்கலாம். இதுவே இந்த காயினோட ரேட்டு நாளைக்கு 1 ரூபான்னு இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? 500 டோக்கனோட ரேட்டு 500 ரூபாய் வந்து நமக்கு கிடைக்கும். 2500 டோக்கனோட ரேட்டு 2500 ரூபாய் கிடைக்கும். காயினோட ரேட்டை பொறுத்து தான் நமக்கு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். இந்த ஏர்ட்ராப்பில் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு 2 நிமிஷம் மட்டும்தான் டைம் ஒதுக்க போகிறோம். அதுக்கு மேலே எந்த ஒரு ஒர்க்குமே கிடையாது. ஸோ எல்லோருமே ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில், வித்தவுட் ரெஃபரலில் ஒரு அமௌண்ட் ஏர்ன் பண்ணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு, எல்லோருமே பயன்படுத்திக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க ஏர்ட்ராப்போட சைனிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் கீழே கொடுத்துருக்க இந்த 4 டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாலே போதும், நம்மளோட ஒர்க்கு முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு இவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் இவங்க போட்டிருக்க ட்விட்டை நம்ம ரீட்வீட் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் இவங்களோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளோட வித்ட்ராவல் அட்ரஸை சப்மிட் பண்ணணும். இந்த 4 டாஸ்க்கு மட்டும்தான் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ட்விட்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஆப்ஷன் நமக்கு ஓப்பன் ஆகும். இந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்க கனெக்ட் ட்விட்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் கொடுத்துருக்க இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்டு மூலமாக இந்த ஒரு ஏர்ட்ராப் லாகின் ஆகிரும். லாகின் ஆனதுக்கப்புறம் ஃபாலோ ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாலோ வந்து கொடுங்க. உங்களோட ட்விட்டர் பேஜை ஃபாலோ கொடுக்கணும். ஃபாலோ கொடுத்ததுக்கப்புறம் வெரிஃபை ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். நீங்கள் ஃபாலோ ஆப்ஷனை கிளிக் பண்ணி போகும்போது அவங்களோட ட்விட்டர் பேஜ் வந்து ஓப்பன் ஆகாது. ஓப்பன் ஆகலை அப்படின்னா வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட ட்விட்டர் பேஜ் வந்து கொடுக்குறேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு ஃபாலோ கொடுத்துட்டு வெரிஃபை ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்க ரீட்வீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஆப்ஷனில் கீழே பார்த்தீங்கன்னா ரீட்வீட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் கொடுத்துருக்க ரீட்வீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா செகண்ட் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்க 3வது ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இவங்களோட டெலிகிராம் சேனலில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இவங்களோட டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம வித்ட்ராவல் அட்ரஸ் வந்து கொடுக்கணும். வித்ட்ராவல் அட்ரஸ்க்கு ஓகே எக்ஸ் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சர் ஓப்பன் பண்ணி அதில் உள்ள காயினோட அட்ரஸை நம்ம கொடுக்கணும்.
உங்களோட ஓகேஎக்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்க அசட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் கொடுத்துருக்க டெபாசிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் காட்டும். இந்த ரெண்டு ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் சர்ச் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு சிஇஎல்டின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா அந்த காயின் காட்டும். இந்த காயினை செலக்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு நெட்ஒர்க் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. நெட்ஒர்க் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க இந்த நெட்ஒர்க்கை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை தான் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கான அட்ரஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த அட்ரஸை எடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஒர்க்கு வந்து முடிஞ்சிடும். ஒரு சில டைம் ஓகேஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சரில் நம்ம அட்ரஸ் எடுக்கும்போது இந்த மாதிரி எரர் வரும். இந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு திரும்ப உள்ளே போயிட்டு பாருங்கள், அட்ரஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மெயின்டெனன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு அட்ரஸ் வந்து கொடுப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. இந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நமக்கு அட்ரஸ் வந்துடும். வந்ததுக்கப்புறம் அந்த அட்ரஸை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போதைக்கு இந்த ஏர்ட்ராப்பில் ஜாயின் பண்ணி மூணு டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுங்கள். இந்த அட்ரஸ் வந்ததுக்கப்புறம் அந்த டாஸ்க்கை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். இந்த அட்ரஸும் 3 மணிக்கு மேலே நமக்கு வந்து கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. 3 மணிக்குள்ளே எல்லா ஒர்க்குமே முடிச்சுருவாங்க. ஸோ 3 மணிக்கு மேலே நீங்கள் அட்ரஸை வந்து சப்மிட் பண்ணிவிட்டு உங்களோட ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள். நீங்கள் அந்த அட்ரஸை சப்மிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான ரெஃபரல் லிங்க் வந்து கொடுப்பாங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ரெஃபரல் லிங்க் எடுத்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸை ரெஃபரல் வந்து பண்ணுங்கள். ஜஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண சொல்லுங்கள். ரெஃபரல் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ரெஃபரலுக்குமே நமக்கு 100 ரூபாய் கிட்ட வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஒரு ஏர்ட்ராப்பை யாருமே மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. எல்லோருமே ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சில யூஸருக்கு ஓகேஎக்ஸ் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சர் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அதை பற்றி தெரியாது. ஸோ அவங்களுக்காக டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் வீடியோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். அந்த வீடியோவில் ஓகே கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சர் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணிவிட்டு கேஒய்சி வெரிஃபை பண்ணுறது அதுக்கான டீட்டெயில் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ டவுட் இருக்கிறவங்க அந்த வீடியோவை வாட்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.